அதான் போன கிளாஸில் வந்து நம்ம அறுபத்ரெண்டோடு நிறுத்தினோம் பிரணம்ய சிரசா தேவௌ பிதாமக நாட்டிய நாட்டியசாஸ்திரம் பிரபக்ஷாமி பிரம்மணக எத் உதாகிருதம் அதாவது ஒத்தொத்தர் ஒன்று ஒன்று கொடுக்குறா அந்த இவாளுக்கு அந்த நா நாட்டியம் பண்ணுறவாளுக்கு ஒவ்வொரு தேவத்தையும் ஒன்று ஒன்று கொடுக்குறா அதனுடைய கண்டினியூஷன் தான் ஒன்று போகிறது சேஷாகா ஏ தேவக்தர்வாக யக்ஷராட்சச பன்னகாக சதசி நானா அமன் சதசீ அபிப்பேத்த நாநாஜாசிரை அம்சாசை அம்சம்சை பசித்தா ரூபம் பலம் தத்தவந்த பிரகஷ்டாஸ் அந்த தேவர்கள் எல்லாமே மத்சுபியனுடைய புள்ளைகளுக்கு பிரகஷ்டா திவௌகச ரொம்ப சந்தோஷமடைந்த அந்த தேவர்கள் எனக்கு வந்து மச்சுதேபியாக தத்தவந்தகா இதெல்லாம் கொடுத்தா என்ன அப்படின்னா தஸ்மின் சதசி அந்த சதஸில் என்ன சேஷாகா ஏ தேவகந்தார் கந்தர்வாக மீதி இருக்கின்ற தேவர்களும் கந்தர்வர்களும் யக்ஷ ராட்சச சம் பன்னகாக யக்ஷர்கள் ராட்சசர்கள் பன்னகர்கள் எல்லாருமே என்ன பன்னகம்னா நாகம் அவள் எல்லாருமே நானா ஜாதி குணாஸ்ரயானு பலவிதமான ஜாத்தியை ஜத்தியோடையும் பலவிதமான ஜாதி குணங்களை ஆசிரியமாக வைத்து கொண்டிருக்கின்ற பாவானு ரசம் ரசானு அம்சாம்ஷைஹி பாஷிதம் ரூபம் பலம் ததா ஸோ வந்து பாவங்கள் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு வந்து விபாவங்கள் அந்த பாவங்களை குறிப்பிடுறார் அதுக்கப்புறம் சொல்லும் போதும் ரசங்களை குறிப்பிடுறார் அதுக்கப்புறம் அம்சாம்ஷைஹி பாஷிதம் அப்படின்னு சொல்லும்போது பலவிதமான பாஷிதம் அப்படின்னா அந்தந்த அந்தந்த டாப்பிக்கு உண்டான என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படணும் பட வேண்டுமோ அது வந்து ஒரு சிக்ஷா ரூபமாக சொல்கிறது தான் பாஷிதம் ஸோ அம்சாம்சைஹி பாஷிதம் பாவானு ரசானு பாவங்கள் மற்றும் ரசங்கள் ரூபம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த முகத்தினுடைய ஒரு ராகம் அதுக்கப்புறம் பலம் பலம்னு சொல்லும்போது இந்த இடத்துல சண்டை போடுறது இல்லையோனோ அங்கத்தினுடைய அபிநயம் அங்காபிநயம் அவைகள் இதை எல்லாத்தையும் திவவுகச தே தேசுதேபிய தத்தவந்தா இது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டா புரியுறதா என் பிள்ளைக்கு கொடுத்தா சரியா இருக்கா ஆ அதாவது இங்க எல்லாத்துக்கும் ரசங்கள்னா சுவ உச்சித ஸ்தாயி பாவ சம்பத்தியமான தத்தத் ரசயோகின அனுபவ வெபிசாரி வர்க்க சிக்ஷா தரிஷிதா ஸோ அது ஒன்று ஒன்றுத்துக்கும் அவர் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்க போட்டிருக்கார் பாவங்கள் அப்படின்னா இந்த பயம் ஜுகுப்சா ஜுகுப்ஸா விபாவரூபானி யக்ஷராட்சசாம் ஹர்ஷ உற்சாக விபாவதாம் யாந்தி இது தத் உபதேசத்தை ஏவ தத் நேயம் அந்த வி அந்த விபாவ பாவங்கள்ன்னு சொல்கிறதுனால விபாவதிஜு விபாவம் அனுபாவம் வெபிசாரி பாவங்கள் அவைகளை சொல்லித்தரா அதுக்கப்புறம் ரசங்கள்னு சொல்லும்போது அந்தந்த பாவங்களுக்கு உச்சிதமான அந்த ஸ்தாயி பாவம் மேலும் அதோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த ரச ரசத்துக்கு உபயோகமாக இருக்கின்ற வெபிச்சாரி வர்க்கசிய சிக்ஷா தர்ஷிதா எல்லாமே வந்து சொல்கிறது ரூபங்கிறது தான் முகராகம்னு போட்டிருக்கார் பலம்ங்கிறது ஆங்கிகம் உனக்கு சரியா இது எல்லாத்தையும் சொல்லி இது எல்லாத்தையும் கொடுத்தா முன்னாடி இதில் வந்து ஒன்று ஒன்றா அந்த இவர் வந்து சக்கரன் இந்திரன் வந்து துவஜம் கொடுத்தான் பிரம்மா வந்து குட்டில கமனு ஒன்று கொடுத்தாருலாம் பார்த்தோம் இதில் வந்து இந்த ரசபாவங்கள் எல்லாத்தையும் இவாலாம் கொடுத்தா யாரு சேஷாகா தேவகந்தர்வாக யக்ஷராட்சச பன்னகாக அதுக்கப்புறம் ஏவம் பிரயோகே பிராரப்தே தைத்திய தானவ நாசனே அபவது க்ஷுபிதாக சர்வே தைத்தியாக ஏத்தற்ற சங்கதாகா ஸோ வந்து மேலும் என்ன ஸோ இந்த மாதிரி ஏவம் பிரயோகே இந்த மாதிரி ஒரு நாட்டியத்தை பிரயோகம் பண்ணுகின்ற தருணத்தில் பிராரப்தே அது ஆரம்பித்த தருணத்தில் தைத்த தானவ நாசனே தைத்தியர்கள் மற்றும் தானவர்கள் ரெண்டுமே ஒன்று தான் ராட்சசர்கள் அவாளனுடைய நாசனத்தை பற்றி அதாவது தர்மத்துக்கு வெற்றி அதர்மத்துக்கு நாசனம் இதுதான் வந்து நாட்டகம் நாட்டியம் எல்லாத்துலேயும் சொல்லப்படுற விஷயம் இல்லையா ஸோ அங்கே அதர்மம் செய்கிறது யாரு இந்த தைத்திய தானவர்கள் ராட்சஸர்கள் ஸோ அவளுக்கு ஒரு நாசனே அந்த மாதிரி ஒரு பிரயோகத்தை பார்த்துட்டோம் ஏன்னா இந்த இந்த நாட்டியத்தை பார்த்துட்டு இருக்கிறவா சுரர்களும் மற்றும் அசுரர்களும் ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்கா சரியா ஆனால் அசுரர்களுக்கு தானவர்களுக்கு ஒரு நாசனம் அப்படிங்கிறது காண்பி காண்பிக்கப்பட்ட தருணத்தில் அந்த தைத்தியாக சர்வே தைத்தியாக அந்த எல்லா ராட்சசர்களும் என்ன பண்ணா தத்தையே சங்கத்தாகா அங்க யார் யார் இருந்தாலோ அவா எல்லாருமே க்ஷுபிதாகா அவவன் அவளுக்கு ரொம்ப வந்து ஒரு கோபம் ஒரு வருத்தமும் வந்துருத்தும் சரியா அப்படி வந்ததுனால அவன் என்ன பண்ணா அப்படின்னா விருப்பாக்ஷ புரோகாம்ஷ விக்னானு புரோட்சாகிய தே அப்ருவன் க்மிஷாமஹே நாட்டியம் ஏதத்து ஆகமியதாம் இது ஸோ அங்கே இருக்கிற விருபாக்ஷன்கிறது ஒரு ராட்சஸனுடைய பேர் அவன் தான் முன்னாடி அவன் தான் ஒரு லீடர் மாதிரி முன்னாடி இருந்துட்டு விக்னானு பிரோத்ஸாகிய அந்த நாட்டியத்துக்கு வந்து இனிமே விக்னத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு தே அப்ருவன்னு அந்த எல்லாரும் அந்த ராட்சசர்கள் எல்லாருமே சொன்னான் என்ன சொன்னான் நான் க்ஷமிஷியாமகே இந்த நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நாசனத்தை காண் காண்பிக்கிற மாதிரி இருக்கின்ற நாட்டிய பிரதர்ஷனத்தை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நாட்டியம் ஏதது இது வந்து இந்த நா நாட்டியம் ஏதது நான் க்ஷமிஷியாமகே இந்த நாட்டியத்தை நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் ஆகம்ய தாமதி வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னுட்டு சொல்கிறா அதுக்கப்புறம் ततस्तैहि असुरैहि सार्धं विग्नाः मायाम् उपाश्रिताः வாச்சேஷ்டாம் ஸ்மிருதிம் செய்வ ஸ்தம்பயந்தி ஸ்ம நிறியதாம் ஸோ வந்து என்ன தனக்கு அகைன்ஸ்டாக வந்து ஒன்று வந்து பிரதர்ஷிக்கப்படுகிறது அப்படின்னு உடனே தத்தக பிறகு இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொண்டு விட்ட பிறகு தைஹி அசுரைஹி சார்தம் அந்த அசுரர்களோடு கூட விக்னாக மாயாம் உபாசிரித்தாக ஸோ வந்து என்ன மாயையை போய் வந்து இவ அடையறா மாயாங்கிறது அங்கே வந்து விக்னத்தை அதிர்ஷ்யத்துவம் மாயாம் அதாவது இதை அந்த மாயையை போய் அடைஞ்சு இவாளனுடைய வாக்கு இவாளனுடைய சேஷ்டா இவாளனுடைய ஸ்மிருதி இதை எல்லாத்தையும் ஸ்தம்பிச்சு விட்றான் ஸ்தம்பிக்க வைக்கிறான் அப்படியே நிற்கிற மாதிரி ஸ்டாக்னண்ட் ஆக்கிடுறான் புரியுதா தத்தக தைகி அசுரகி சார்த்தம் அந்த இதுக்கு இதுக்கப்புறம் அந்த அசுரர்களோடு சேர்ந்து கொண்டு விக்ன விக்னா அப்படிங்கிறது விக்னம் அப்படிங்கிறது மாயாம் உபாசரிதாக மாயையை அடைந்து வாசக சேஷ்டாம் ஸ்மிருதி செய்வ அந்த வாக்கு வாணி சேஷ்டா மற்றும் ஸ்மிருதி இது மூணுத்துக்குமே மூணுத்தையுமே ஸ்தப்தமாக்கிடுறான் சரியா யார் இந்த அசுரர்கள் எல்லாரும் புரியுறதா அவனுக்கு ஆமாம் அதையும் பரசிஃபை பண்ணி சொல்கிறான் ஆமாம் அந்த அசுரர்களோடு சேர்ந்த அந்த விக்னமானது மாயாமபாசிருத்த விக்னா அந்த அந்த விக்னம்ங்கிறது இந்த மாயையோடு சேர்ந்ததுனால அந்த விக்னத்தை கிரியேட் பண்ணுறா ஸோ அது ஆமாம் ஆமாம் தா வித்வம்சனம் திருஷ்ட்வா சூத்திரதார தேவராட்டு கஸ்மாத் பிரயோக வைஷமியம் தியானம் ஆவிஷத் அத்த அது அப்பஷ் சத விம்தரிவாரித்த ச இத்தர சூத்திரம் நஷ்டசமியம் ஜடீ ஜடீகிருத்தம் சோ மேலும் என்ன அப்படின்னா சூத்திரிய தா வித்வம்சனம் திருஷ்ட்வா சூத்திரதாரனுக்கு அந்த மாதிரி ஒரு வித்வம்சம் ஒரு 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 ஆப்ஸ்டக்கல் வந்ததை திருஷ்ட்வா பார்த்துவிட்டு தேவராட்டு தேவராட்டான இந்திரன் கஸ்மாத்து பிரயோக வைஷமியம் இத்தியுக்தா தியானம் ஆவிசத்து ஏன் வந்து இந்த மாதிரி இவாளுக்கு வந்து பிரயோகத்தில் வந்து ஒரு வைஷமியம் ஒரு விஷமதா ஒரு ஒரு தடங்கல் வருது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தியானத்துக்குள்ளே போனார் ஏன் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தன்னோட இந்த பவரில் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தார் என்னது அப்படின்னா சதா சதா விக்னி சமந்தாத்து பரிவாரித்தம் சூத்திரதாரம் நஷ்டசம்யம் ஜடீகிருத்தம் ச இத்தர சூத்திரம் நஷ்டசம்யம் ஜடீகிருத்தம் அப்பஷத்து அத்த அத பிறகு சத சதங்கிறது உனக்கு என்ன போட்டிருக்கார் அப்படின்னா சத அப்படின்னா சத இது எத்த பிரயோக கிரித்த சீததி அஸ்மின் இது எங்கு வந்து ஒரு நாட்டியமானது நடத்த நடத்தப்படுகிறதோ அங்கு வந்து ஜனங்கள் உட்காண்டதில் பார்ப்பா இல்லையா சதகன்னு சவான்னு வச்சுக்கோ சரியா அதை தான் சதகன்னு சொல்கிறான் ஸோ அத சதக பிறகு சதக விக்னேஹி சமந்தாத்து பரிவாரித்தம் அந்த சபையானது விக்னங்களினால் எல்லா பக்கமும் சூழப்பட்டதாக காணப்பட்டது அப்படி இருக்கின்ற அந்த சூத்திரதாரம் நஷ்டசம்யம் ஜடிகிருத்தம் சக இத்தரைகி எல்லாரோடையும் சேர்ந்து அந்த சூத்திரதானரானவன் இழக்கப்பட்ட அந்த சேதனாவை இழந்துவிட்டு ஜடீபூதமாக இருக்கின்றான் சரியா சகேதரைகின்னு சொல்லும்போது மீதி அபிநேதா மற்ற இருக்கிற அபிநயம் ஆக்டர்ஸ் இருக்காளே அவளோடு சேர்ந்து அந்த சூத்திரதாரனானவர் நஷ்டசம்யம் ஜடீகிருத்தம் அபஷியத்து தேவராட் சரியா தேவராட் அபஷ்யத் அப்படி இருக்கின்ற சதக அவர் வந்து பார்த்தார் மேலும் என்ன அது இதை வந்து தெரிஞ்சு நட்டார் ஏதோ வந்து ஒரு ஒரு வந்து விக்னம் இருக்கு அப்படின்னுட்டோ ఉత్య త్వరిత శ్ర గృహీవా ధ్వజముత్తమం సర్వరత్న ఉజ్జ్వలతను ఉద్వృత్తం కించిత్ ఉద్వృత్తల రంగపీటాన్ విఘ్నాన్ அசுரான் செய்வ தேவராட்டு ஜர்ஜரீகிருத்த தேகான்னு தானு அகரோது ஜர்ஜரேன சஹ ஸோ வந்து என்ன இதில் அப்படின்னா சர்வரத்ன உஜ்ஜல தனுகு நல்ல ஒரு ரத்தனமயமான ரத்தனத்துக்கு என்ன ஒரு ஒரு தீப் ஒரு தீப்தி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தோட இருக்கின்ற சரீரத்தை உடைய சகசக்கரக அந்த இந்திரனானவர் என்ன பண்ணார் கிஞ்சித்து உத்வத்த லோசனக கொஞ்சம் அந்த அந்த உத்வத்த லோச்சனகா அப்படின்னா அவர் வந்து அந்த ரத்தனம் போல் மின்ற அவருடைய அந்த இந்திரனானவர் கொஞ்சம் மேலே தூக்கப்பட்ட கண் கண்ணோடு இருக்கின்ற சக்கரக துவரிதம் முத்தாய வேகமாக எழுந்து கொண்டு துவஜம் உத்தமம் துவஜம் கிரகித்வா தன்னுடைய உத்தமமான துவஜத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணார் மேலே அவர் அப்படின்னா சக அந்த சக தேவராட்டு என்ன பண்ணார் அப்படின்னா ரங்க பீட்ட கதானு வித்வந்த் விக்னானு அசுரான்ஷ் செய்வ ரங்க பீட்டத்துக்கு சென்ற அந்த அடைந்த அந்த விக்னங்களையும் அந்த அசுரர்களையும் என்ன பண்ணார் ஜர்ஜரீகிருத்த தேஹான்னு தானு அகரோத்து ஜர்ஜரேன ஜர்ஜரேன ஜர்ஜரகிறது அவருடைய அந்த இந்திரனுடைய அந்த துவஜத்துக்கு பேர் ஜர்ஜரகா சரியா அந்த ஜர்ஜரேன சக தேவராட்டு அந்த ஜர்ஜரத்தினால் அந்த தேவராட்டான இந்திரன் இந்த ரங்க பீட்டத்துக்கு அடையப்பட்ட இந்த விக்னங்களையும் அசுரர்களையும் ஜர்ஜரீகிருத்த தேகான்னு தானு அகரோது அப்படியே சிதிலமடைந்த ஒரு தேகமாக ஆக்கிவிட்டார் இந்த தேவர்களை அசுரர்களை சரியா அதுக்கப்புறம் நகதேஷு வினேஷு சர்வே திவௌக வாக்கியு சோ தானவை சித்த வின அந்த தானவர்களோடு கூட அழியப்பட்ட எல்லா விக்னங்களும் அந்த மாதிரி அந்த ஆன தருணத்தில் திவகசே திவகச சம்பருஷ்ய சம்பிரகர்ஷிய தத வாக்கியம் ஆகுஹூ ஸோ அதுக்கப்புறம் அந்த எல்லா தேவர்களும் அங்கு வந்து அந்த வார்த்தையே பேசினார் என்ன அப்படின்னா இந்த ரங்கபீட்டத்துக்கு இருக்கிற விக்னங்கள் எல்லாத்தையும் போக்கடிச்சுட்டு அந்த தானவங்களோட எல்லா விக்னமும் போயிடுத்து அதுக்கப்புறம் எல்லா தேவதைகளும் ரொம்ப சம்ப்ரஹர்ஷ்ய அப்படின்னா ரொம்ப ஒரு பிரசன்னத்தோட வசனத்தை கூறினார்கள் வாக்கியம் ஆகுகு என்ன கூறினார் அப்படின்னா அஹோ பிரகரணம் திவ்யமிதம் ஆசாதிதய ஜர்ஜரீகிருத்த சர்வங்கா ஏன ஏதே தானவா கிருத்த அஹோ பிரகரணம் அப்படிங்கிறது ஜென்ரலி அட்டாக்கிங்கிற அர்த்தம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பிரகரணங்கிறது இங்கே அஸ்திரங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணியிருக்கா சரியா அஹோ திவ்யம் இதம் பிரகரணம் ஆசாதித்தம் துவையா திவ்யமான ஒரு அஸ்திரமானது ஒன்னால் அடையப்பட்டது அஸ்திரம்ங்கிறது இங்கே வந்து அவர் இன்னும் பெரிய ஒரு அஸ்திரத்தை வச்சு அவளை அழிச்சு விடல அந்த இந்திரனுடைய துவஜம் இருக்கு பாரு அது பேர் ஜர்ஜரகா அந்த ஜர்ஜரம்ங்கிற ஒன்றுத்தை வச்சே அவளா அழிஞ்சு போயிட்டான்னு அர்த்தம் சரியா அதனால அஹோ பிரகர திவ்யம் இதம் பிரகரணம் ஆசாதித்தம் துவையா தானவாக ஏன ஏதே தானவாஹா ஜர்ஜரீகிருத்த சர்வாங்கா கிருத்தாக எதனால் ஏன ஏதே அப்படின்னா எந்த ஒரு அந்த ஜர்ஜர அந்த துவம் அந்த துவஜேன தானவாக ஜர்ஜரீகிருத்த சர்வாங்காக கிருத்த அப்படியே சித்திலமாக்கப்பட்ட ஒரு சரீரமாக சரீரத்தோடு ஆக்கப்பட்டார்கள் அந்த தேவர்கள் மேலும் எஸ் அனேன தே வினா சாசு ச அசுரா ஜர்ஜரீகிருத்த தாத்து ஜர்ஜரேவ இ நாமதி ஸோ எஸ்மாத் எஸ் மாத்து அனேன எந்த இந்த அனேன அஸ்திரேன சரியா ச அசுராக அந்த அசுரர்களோடு கூட எல்லாருமே வந்து ஜர்ஜரீகிருத்தாக ரொம்ப வந்து உடைக்கப்பட்டார்களோ இல்லைனா அவ துவம்சமாக்கப்பட்டார்களோ அதனாலேயே தஸ்மாதேவ ஜர்ஜர ஏவ எல்லா அந்த அசுரர்களோடு கூட எல்லா விக்னங்களும் ஜர்ஜரீகிருத்தாக எல்லா விக்னங்களும் போக்கடிக்கப்பட்டதோ தஸ்மாத் அந்த காரணத்தினாலேயே ஜர்ஜர ஏவ இதி நாமத்தோ அயம் பவிஷ்யதி ஸோ இந்திரனுடைய இந்த துவஜமானது ஜர்ஜரம் அப்படிங்கிற ஒரு பேருனால் இருக்கப்படும் சரியா இருக்கா ஆ அதுக்கப்புறம் சேஷா ஏச்சவிசாத்தம் உபாஸ்யிம்சா திருஷ்ட்வா ஜர்ஜரம் தேடி கமிஷியம் சோ சேஷா மீதி ஏதாவது ஒரு விக்னமோ இல்லைனா மீதி இருக்கிற அந்த ஹிம்சார்த்தம் உபாஸ்யி ஹிம்சகா அந்த ஹிம்சகர்கள் ஹிம்சை பண்ணுவதற்கோசரம் மீதி ஏதாவது விக்னங்கள் இருந்தாலும் திருஷ் ஜர்ஜரம் திருஷ்டுவா ஏவ அந்த விகனங்களும் கூட இந்த ஜர்ஜரங்கிற இந்த சக்கரனுடைய துவஜத்தை பார்த்த மாத்திரத்திலேயே தே அப்படி ஏவம் ஏவமேவது அவைகளும் இங்கிருந்து கிளம்பிவிடும் சரியா அதுக்கப்புறம்

தானு அசுர தானு சுரானு புரோவாச்ச அந்த சுரர்களுக்கு பதிலை கொடுத்தார் மேலும் என்ன சர்வேஷாம் பவிஷியத்தி ஏஷ ஜர்ஜராக ஸோ இந்த இந்த ஜர்ஜரங்கிற இந்த ஒரு துவஜமானது எல்லாருக்கும் ஒரு ரக்ஷாபூதமாக இருக்கும் சரியா அதுக்கப்புறம் பிரயோகே பிரஸ்துஹி ஏவம் ஸ்பீதே சக்கரமஹே திராசம் ஸ்ம வினா சேஷாஸ்து நிறையதாம் ஸோ மேலும் என்ன சக்கரமகே சக்கரமஹேங்கிறது இந்திரனுடைய ஒரு துவஜ உற்சவம் அந்த உற்சவத்தில் பிரயோகே பிரஸ்துஹி ஏவம் இந்த அபிநயத்தினுடைய பிரயோகம் பிரஸ்துதே நடை நடந்திருக்கின்ற தருணத்தில் மேலும் என்ன ஸ்பீதே புன திரும்பியும் என்ன அப்படின்னா நிறையதாம் சேஷாஸ்து வினா திராசம் ஸ்ம மீதி வேற என்னெல்லாம் வந்து அங்கே விக்ரங்கள் இருக்கோ அது எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றார் இங்கே வந்து சேஷாக தூ அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமாக வியாக்கியானக்காரர் கொடுக்குறார் ஒன்று வந்து என்ன அப்படின்னா விக்ரங்கள் எல்லாமே போயிடும் ஆனால் அந்த அசுரர்களுக்கு வந்து சில அசுரர்களுக்கு வந்து ஷரீரம் மாத்திரம் இருக்குமா அவளுனுடைய மற்ற எல்லாத்துக்கும் விக்னம் ஆகிடும் ஆனால் அந்த சரீரம் மாத்திரம் அங்கே இருக்கும் அதனால் சேஷாகான்னு போட்டிருக்காருன்னு ஒன்று அப்படி போட்டால் வந்து சரி வராது ஏன்னா அந்த ஷரீரம் மாத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த ஜர்ஜரங்கிற ஒரு து துவஜத்துக்கு வந்து பவரே இல்லாமல் போயிடுமே அதனால் அது போட வேண்டாம் அந்த அங்கே அந்த தருணத்தில் இந்த விக்னத்தை விளைவிக்கும் தருணத்தில் எந்தெந்த அசுரர்கள் இல்லையோ அவர்களை அவைகளை சேஷாகாருங்கிறதில் இன்க்ளூட் பண்ணிக்கோன்னு போட்டிருக்காங்க புரியுறதா அந்த சேஷாஸ்து அங்கேருந்து வந்து இது பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு இதுக்கு இன்னும் திருப்பியும் இன்னொரு திராசம் திராசங்கிறது பயம் உற்பண மாறத்துக்கு வேறு யாருமே இருக்க மாட்டான் இருக்கக்கூடாது இருந்தவாளும் அழிஞ்சிடுவாங்கிற மாதிரி அதில் அந்த சேஷாகாங்கிறது யாரெல்லாம் இந்த மாதிரி விக்னம் கலப்பும் போது அங்கே ப்ரசென்ட் ஆகலையோ அவாளையும் சேர்த்து இதை அழிச்சிடுவோம்னா புரியுறதா அதுக்கப்புறம் திருஷ்டுவா தேஷாம் விவசித்தம் தைத்தியானாம் விக்னகாரகம் உபஸ்தித்தோகம் பிரம் பிரம்மாண்டம் சுதை சர்வீ சமன்வித தேஷாம் ச அந்த தேஷாம் தைத்தியானாம் விக்னகாரகம் விவசிதம் திருஷ்டுவா அந்த தைத்தியர்களுடைய விக்னத்துக்கு விக்னத்தை பார்த்துவிட்டு விக்னகாரகரை பார்த்துவிட்டு நான் என்ன பண்ணேன் இது வந்து பரதரனுடைய வாக்கியம் அகம் நான் சர்வைஹி சுதைஹி பிரம்மாணம் சமன்விதாக உபஸ்திதா என்னோடய அத்தனை புத்திரர்களோடு சேர்ந்து அந்த பிரம்மாவை அடைந்து அவர் பக்கத்தில் நான் நின்னுட்டேன் மேலும் என்ன நிச்சிதா பகவன் விக்னாக நாட்டியஸ அஸ்ய வினாசனே அசிய ரக்ஷாவிதி சமயக்கு ஆஜாபய சுரேஸ்வர ஸோ அவர்கிட்ட போய்ட்டு பகவன் ஹே பகவன் பிரம்மாவே நாட்டியஸ் அஸ்ய இந்த நாட்டியமான இதனுடைய விநாசனே நிச்சிதா விக்னா நிஷிதா ஸோ இந்த நாட்டியத்தை அழிப்பதற்கு அந்த விக்னம் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்கும் அதனால் அஸ்ய ரக்ஷா விதியம் இதுக்கு பர்மனெண்ட்டாக காப்பாற்றுறதுக்கு ஒரு விதியை சம்யக் ஆக்ஞாபய சுரேஷ்வர அதை எனக்கு வந்து கரெக்டாக சொல் நல்லா சொல்லிடுங்கோ பர்மனண்ட்டாக இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத சொல்லுங்கோ அப்படின்றார் மேலும் ததச்ச விஸ்வகர்மானம் பிரம்மா உவாச்ச பிரயத்னதா குரு லக்ஷண சம்பம் நாட்டிய வேஷ்மை மகாமதே ஸோ அந்த பிரம்ம உவாச்ச பிரம்மா வந்து விஸ்வகர்மானம் உவாச்ச விஸ்வகர்மாவை கூப்பிட்டு சொன்னார் என்ன மகாமதே ரொம்ப புத்திசாலியான விஸ்வகர்மாவே பிரயத்னத்தக கொஞ்சம் உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு லக்ஷண லக்ஷணசம்பம் நாட்டியவேஷ்மை குருமை எல்லா குரு எல்லா லக்ஷணத்தோடு இருக்கின்ற ஒரு நாட்டியத்தினுடைய ஒரு அரங்கத்தை நீ நிர்மாணம் செய்யே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் தத அச்சிரேன காலேன விஸ்வகர்மா மகச்சுபம் சர்வலக்ஷண சம்பன்னம் கிருத்வா து சக நாட்டியகிரகம் துசரியா ஆமாம் ச புரக்தான் பிரோக்தவன் துஹிணம் க்வா சபாயம் தூத்தா கிருத்தாஞ்சலி சோ வந்து என்ன தத பிறகு விஸ்வகர்மா விஸ்வகர்மாவானவர் அச்சிரேன காலேன ரொம்ப குறச்சல் டைம்லே மகச்சுபம் சர்வ லட்சணம்பம் ரொம்ப சுபமாக இருக்கின்ற எல்லா லக்ஷணத்தோடு இருக்கின்ற அந்த நாட்டிய நாட்டிய கிருவ்வாட்டியகிரகத்தை செய்து சக அந்த அந்த விஸ்வகர்மாவானவர் சபாந்தூ கிருத்தஞ்சலி க்வ அந்த சபையில் கவ கிருத்தலி அஞ்சலியோடு துருகிணம் பிரோகவான் துருகிணங்கிறது பிரம்மாக்கு துருகிணா இது பிரம்மா இத்தரே வித்யாதரகர்வாதியாக ஸோ வந்து துருகிணங்கிறது இந்த இடத்துல பிரம்மாவை குறிக்கிறது சரியா துருகிணம் பிரோக்தவான் அந்த பிரம்மா கிட்ட போய் சொன்னார் என்ன அப்படின்னா சஜ்ஜம் நாட்டியகிரகம் தேவ தது அவேக்ஷித்து அர்ஹசி தத்த சக மகேந்திரேண சுரச்ச ச இத்தர ஆகத்தும் துஹிண நாட்டியமண்டபம் ச வந்து மேலும் என்ன தேவ பிரம்மாவே நாட்டியகிரும் சஜ்ஜம் இந்த நாட்டியகிரகமானது ரெடி ஆயிடுத்து தது அபேட்சித்து அர்ஹசி இட் இஸ் ஒர்த் டு பி சீன் நீங்கள் வந்து பாருங்கோ தத்த பிறகு என்ன துருகிண அந்த பிரம்மாவானவர் மகேந்திரேன சுரை மகேந்திரேன சர்வைஷ சுரைஹி ச இத்தரைஹி மகேந்திரரோடவும் மற்ற சுரர்கள் அப்புறம் இத்தரர்கள் அங்கே யார் யாரெல்லாம் இருக்காளோ சக அவளோட சேர்ந்து துவரித ரொம்ப வேகமாக ஆகத்த திரஷ்டும் நாட்டிய மண்டபம் நாட்டிய மண்டபம் திரட்டும் ஆகத்த அங்கு வந்துட்டார் திருஷ்ட்வா நாட்டியகிரகம் பிரம்மா பிராக சர்வான் சுரான்ஸ்தத அம்சபாகைஹி பவத் பிஸ்து ரக்ஷியோ அஹ அயம் ஸோ வந்து அந்த பிரம்மாவானவர் நாட்டியகிரகம் திருஷ்ட்வா அந்த நாட்டியகிரகத்தை பார்த்துவிட்டு சர்வானு சுரானு தத பிராக பிறகு எல்லா சுரர்களையும் பார்த்து சொன்னார் என்ன அப்படின்னா பவத் பிஸ்து உங்களாலும் உங்களால் அம்சபாகைஹி உங்களுடைய அம்சத்தினால் அயம் நாட்டிய மண்டப ரக்ஷ்ய ஸோ இந்த நாட்டிய மண்டபமானது உங்களுடைய அம்சத்தினால் ரக்ஷிக்கப்பட வேண்டும் நீங்கள் ஒத்தொத்தர் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துண்டு இந்த நாட்டியத்தை நாட்டி மண்டபத்தை நீங்கள் வந்து காப்பாற்றணும் சரியா ரக்ஷணே மண்டபஸ்தாய வினியுக்தஸ்து சந்திரமாகா லோகபாலாஸ்ததாதி திக்ஷு வி விதிஷ் விதிஷு அபிச்ச மாறுதாக ஸோ வந்து என்ன மண்டபஸ்தாய ரக்ஷணே சந்திரமாக நி வினியு விநியுக்தா ஸோ சந்திரமா சந்திரன்கிறது தான் இந்த மண்டபத்தை ரஷணம் பண்ணுறதுக்கு நியமிக்கப்பட்டது அதுக்கப்புறம் திக்ஷு லோகபாலாக அந்த திக்குகளை லோகபாலர்களும் ததா விதி விதிக்ஷு அபீச்ச மாறுதாக மற்ற வந்து அந்த நடுவில் இருக்கிற திக்குகளெல்லாம் வந்து இந்த மருத்து இந்த இந்த வாயுங்கிறது காப்பாத்திது அதாவது இங்கே இருக்கிற சமஸ்த நாட்டை மண்டபத்தினுடைய ரட்சணை யாருன்னா சந்திரமா ஏன்னா அது அதுதான் வந்து எல்லாத்தையும் ரட்சிக்கிறதுக்கு சந்திர சந்தஸை போடுற சந்திரனை போடுறார் ஏன்னா சௌமியம் அப்புறம் வந்து சாந்த ஸ்வபாவம் அந்த குளுமையை தரக்கூடியது ஒரு ஆஹ்லாதகரம் எது அப்படின்னா சந்திரன் ஸோ அந்த சந்திரன்கிறது இந்த நாட்டிய மண்டபத்துக்கு ரக்ஷ ரக்ஷணை பண்ணுறதுக்கு போடுறார் அதுக்கப்புறம் அந்த திக்குகளை ரட்சிக்கிறது யாரு அப்படின்னா அங்கே இருக்கிற லோகபாலர்கள் சரியா அதுக்கப்புறம் வி விதிஷா அப்படிங்கிறது விதிக்ஷு அப்படின்னு இருக்கு இல்லையா அது வந்து மருத்கணங்கள் அதாவது தி திக்கு வந்து உனக்கு வந்து பூர்வ தக்ஷிண பசிம உத்தரம் இந்த நாலு திக்கியும் திக்பாலகர்கள் கா காப்பாற்றுறா திக்கை காப்பாற்றுறது இந்திரன் தக்ஷிணத்தை வந்து யமன் பஷிமத்தை வந்து வருணன் உத்தரத்தை வந்து குபேரன் சரியா இதில் வந்து இந்த பூர்வ திக்கை வந்து இந்திரன் ரட்சிக்கிறான் இல்லையா இதில் வந்து இந்த விதிக்ஷு அப்படிங்கிறது ஆக்னேயம் நைருத்தியம் வாயவ்யம் ஈசானம் இது வந்து கோணம்ங்கிறது சொல்றோம் இதை ஒத்து திக்கோணங்கிறத நம்ம சொல்றோம் இதை இல்லையா ஸோ வந்து இது திக்குகளினுடைய மத்தியில் இருக்கிறது இது எல்லாம் இது வந்து இது வந்து ஆக்னேயத்தை கோணம்னு சொல்றோம் தக்ஷணம் அதாவது பூர்வம் தக்ஷணத்துக்கு நடுவில் இருக்கிறது ஆக்னேயம் தக்ஷணத்துக்கும் பக்ஷிம ப பச்சிமத்துக்கும் நடுவில் இருக்கிறது நைருத்தியம் பச்சிமத்துக்கும் உத்தரத்துக்கும் நடுவில் இருக்கிறது வாயவ்யம் உத்தரத்துக்கும் பூர்வத்துக்கும் இருக்கிறது ஈசான கோணம் சரியா அதுக்கப்புறம் இதை வந்து ரட்சிக்கிறது எதுனா இந்த மருத்கணங்கள் ஓகேவா ஆக்சுவலி மருத்கணங்கள் வந்து அதனுடைய திசா வந்து வாயவிய தான் ஆனால் இங்கே வந்து இவர் எல்லாத்தையும் ரட்சிக்கும்படி சொல்லியிருக்கார் ஏன்னா அபினவகுப்தார் என்ன சொல்கிறார் அப்படின்னா மருத்கணங்கிறது வாயு தேவதா அது வந்து சூட வந்து தணிக்க தணிக்கிறது ஸோ அந்த நாட்டிய மண்டபத்தில் இருக்கிற கூட்டம் அதனால் வரக்கூடிய ஒரு சூடு சுவாபாவிகமாக இருக்கிறது அங்கே சரியா அதை வந்து நிவர்த்தி பண்ணுறது எதுனா மறுத்தால் தான் முடியும் அதனால் அதை வந்து அதுக்கு போட்டிருக்கார் அதுக்கப்புறம் நேபத்திய பூமௌ மித்ரஸ்து நிக்ஷிப்தோ வருணோம்ப வருணக அம்பரே வைதிகா ரக்ஷணே வன்னிஹி பாண்டே சர்வதிவௌகசகா ஸோ மித்ரஸ்து நெய்பத் நேபத்திய பூமௌ நேபத்திய பூமி அதை யார் ரட்சிக்க போகிறா மித்ரன் மித்ரன்கிறது சூரியன் அதுக்கப்புறம் வரு அம்பரே வருணகா நிகிப்தகா அம்பரம் அம்பரத்தில் உங்களுக்கு வந்து ஆகாசத்தில் வந்து எது அப்படின்னா வருணன் அதை வந்து அது அப்புறம் வேதிக்கையை ரட்சணை பண்ணுறது வன்னி அப்புறம் அங்கே இருக்கிற அந்த வாத்தியங்கள் பாண்டம் இருக்கு அது எல்லாமே வந்து சர்வ சர்வதிவௌக்கசக மேகங்கள் மேகங்கள் திவவுக்கசகாங்கிறது இந்த இடத்துல மேகத்தை குறிக்கிறது தான் மேகம் வந்து ரட்சிக்கணும் அப்புறம் மற்றது எல்லாம் வந்து இது ஏவம் சர்வற்ற திருஷ்டமபி சதிருஷ உபல உப சதிருஷ உபலக்ஷணாந்தம் பிரயோஜனம் உத்ரேக்ஷம் சர்வதா த தலாபே நியம அதிருஷ்டம் ஸோ இதெல்லாம் வந்து இன் ஜென்ரல் பிரம்மா வந்து பரதனுக்கு சொல்கிறது இந்த மாதிரி இந்த இந்த நாட்டிய மண்டபத்தை ரட்சிக்கணும் ஒவ்வொரு தேவர்களும் ஏன்னா வந்து இது விஸ்வகர்மாவால் ஸ்பெஷலாக கட்டப்பட்ட ஒரு இடம் இது வந்து நம்ம லௌக்கிகமாக வரும்போது இங்கே வந்து சதிருஷலக்ஷணா அப்படின்னு கொடுத்துருக்காரு அந்த சதிருஷ லக்ஷணான்னா என்னன்னா இன் ஃப்யூச்சர் இந்த மாதிரி ஒரு நாட்டியம் ஒரு இடத்துல அரங்கேறும் பொழுது இந்த இந்த தேவத இப்போ சொல்கிறா பற்றியா அதுக்கு உண்டான குணங்களை வைத்து கொண்டு இருப்பவர்களை தான் அங்கே நியமிக்கணும் புரியுதா உனக்கு அப்படி அந்த மாதிரி கிடைக்கலை அப்படின்னா நியம அதிருஷ்டம் அந்த அந்த மாதிரி உனக்கு இருக்கிறவா கிடைக்கலை அப்படின்னா அந்த தேவதைகளினுடைய அம்சத்தை அந்தந்த இடத்துல வச்சுக்கணும் புரியுறதா கிளியராக இருக்கா ம் மேலே ஸ்தம்பேஷு வர்ணா சுவ அபு விநியோஜித ஆதித்தருதிராச்சிதாந்தரே அத ஸோ சுவர அத பிறகு வருணாக வர்ணா கலர்ஸ் இல்லை இங்கே மூ நாலு வர்ணங்கள் அந்த சுவரேஷு விநியோஜித அந்த ஸ்தம்பங்களில் வைக்கப்பட்டது அதாவது நாலு வர்ணங்கள் அதை அவைகளை இந்த ஸ்தம்பத்தில் நியுக்தம் செஞ்சு மற்ற ஸ்தம்பத்திலலாம் எது இருக்குது அப்படின்னா ஆதித்யாகச்ச ஆதித்யாகனு புளுரலில் போடும்போது பன்னெண்டு சூரியன் சரியா அப்புறம் ருத்ராச்சன் சொல்லும்போது பதினோரு ருத்ரன் இதெல்லாம் மற்ற ஸ்தம்பங்களில் வைக்கப்படுறது ஓகேவா ம் அதுக்கப்புறம் தாரணீஷு அத பூதானி ஷாலாசு அப்சரஸ்ததா சர்வவேஷ்மசு யக்ஷின்யா மஹீ பிருஷ்டே மகோததி ஸோ இப்போ வந்து நம்ம ரட்சணம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அதை பிறகு தாரணீஷு பூதானி தாரணீஷுன்னு சொல்லும்போது அது வந்து நான் அந்த த ஸ்பேஸ் பிட்வீன் தூ ஸ்தம்பம் அதுக்கு தான் தாரணின்னு பேரும் அவைகளை வந்து பூதானின்னு சொல்லும்போது பஞ்சபூதங்கள் காப்பாற்றணும் அதுக்கப்புறம் ஷாலாசு அப்சரஸ்ததா ஷாலாங்கிறது இன் ஜென்ரல் பிரகோஷ்டம் ரூமுங்கிற அர்த்தத்தில் வரும் இங்கே வந்து செகண்ட் ஃப்ளோருங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதை காப்பாத்துறது எழுதுனா அப்சரஸுகள் அதுக்கப்புறம் சர்வ வேஷ்மசு யக்ஷின்யக வேஷ்மசுன்னு சொல்லும்போது திருப்பியும் நேபத்தியம் அவைகள் எல்லாம் அந்த யக்ஷின்யகை காப்பாற்றும் மகிப்ருஷ்டே மகோததிஹி இந்த பூத்தளத்தை எது காப்பாற்றும் பூமியை எதுக்கு பூதளம் எதை காப்பாற்றும் எப் எது எது காப்பாற்றும் அப்படின்னா மகோததி இந்த சமுத்திரங்கிறது காப்பாற்றும் சரியா கரெக்டாக இருக்கா இது அப்படியே வெறும்ன இதுதான் இவ்வளோ ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன் அதுக்கப்புறம் துவாரசாலா நியுக்தௌ தூ கிருதாந்த கால ஏவச்ச ஸ்தாபித்தவு துவாரபத்திரேஷூ நாகமுக்கியவு மகாபலவு துவாரசாலா துவாரசாலாவில் வந்து யார் இருக்கா அப்படின்னா கிருத்தாந்த கால ஏவஜ யமனம் காலம் காலங்கிறது இங்கே சமயம் அது ரெண்டும் வந்து அந்த துவாரசாலாவை காப்பாற்றும் அதை காப்பாத்துறதுக்கோசரம் நியுக்தௌ தூ நியோக்தவ் இவா ரெண்டு பேரும் அப்பாயின்ட் பண்ணப்பட்டா அதுக்கப்புறம் ஸ்தாபிதவு துவாரபத்ரேஷு துவாரபத்ரம் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ட்ரன்ஸ் கதவு கிட்ட அது அங்கே யாருன்னா நாகமுக்கியவும் மகாபலவ் நாகம் முக்கியமான நாகங்கள் எதுனா நாகமுக்கியவும் டியூவல் போட்டிருக்கிறதுனால இங்கே ரெண்டு நாகம் தானா நாகம் இன்னொன்று வந்து குலிகம் சரியா இந்த ரெண்டு நாகம் வந்து அதாவது அனந்த வாசுகி தக்ஷக கர்கோட்டக சங்கர் குலிக பத்ம மகாபத்மம் இந்த மாதிரி எட்டு மகாநாகங்கள் இருக்குது அதில் இதை காப்பாற்றுறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது ரெண்டு நாகங்கள் எதுனா சேஷநாகம் குலிகம் சரியா அதுக்கப்புறம் தேஹலியம் யமதண்டஸ் ஷூலம் தோப்பரி ஸ்தித்தாரவு ஸ்தௌச் உபவு நிய நியதி மருத்துவரேவோ யமதண்டஸ்து யமன் யம யமதண்டம் யமதண்டங்கிறது அந்த தேஹலீயை காப்பாற்றுறது அதுக்கப்புறம் தயாரி சூலம் ஸ்திதம் அதுக்கு மேலே வந்து சூலம்ங்கிறது வெக்கப்படுறது அதுக்கப்புறம் நியதி உபவு ஸ்த் துவாரபால மிருத்யூரே வச்ச மேலும் என்ன அதுக்கப்புறம் என்னென்னா யமதண்டம் அதுக்கு மேலே திருசூலம் வைக்காச்சு இது ரெண்டுத்துக்கும் நியத்தியும் மிருத்தியும் இது ரெண்டுமே துவார பாலகமாக போட்டாச்சங்க சரியா அதான் அதுக்கப்புறம் அதாவது தேகலி அப்படின்னாலே கதவுக்கு கீழே இருக்கிற கட்டைக்கு பேர் தேஹலி சரியா அதான் அதுக்கப்புறம் பார்ஷே சங்கப்பீட்ட மகேந்திர ஸ்தித்தவன் ஸ்வயம் ஸ்தாபித்த மத்தவாரணியம் வித்யுத் தைத்திய நிஷூதனி ஸோ வந்து ரங்கப்பீட்ட பார்ஷ்வே ரங்கப்பீட்டத்தினுடைய பக்கத்தில் யார் ஸ்வயம் மகேந்திர ஸ்தித்தவன் சாட்சாத் அந்த மகேந்திரன் அந்த ரங்கப்பீட்டத்து பக்கத்தில் அவன் தான் அதை ரக்ஷண பண்ணுறான் மத்தவாரணியம் மத்தவாரணத்தில் மத்தவாரணத்தினுடைய வாரணத்தினுடைய வந்து யார் பண்ணுறா மற்ற வாரண்யாம் எனது அது தைத்திய நிசூதனி அது தைத்தியர்களை அழிக்கக்கூடிய அந்த மற்ற வாரண்யாம் வித்யுத்து ஸ்தாபிதா வித்தியுத்து மின்னலுங்கிறது வைக்கப்பட்டது அங்கே அவனுடைய அவனுடைய அந்த அஸ்திரம் தான் அவனுக்கு வஜ்ரம் ஸோ அவன் சாட்சாத்து ரங்கப்பீட்டத்தில் உட்காந்துன்னுட்டு அந்த மத்தவாரணிங்கிற வாரணிங்கிற இடத்துல அந்த தைத்தியர்களை அழிக்கக்கூடிய அந்த வஜ்ராயுதத்தை அங்கே வச்சு விட்றான் சரியா இதை பற்றிலாம் ரொம்ப ரொம்ப பெருசாக அபிநவ தர்ப்பணத்துலேயும் கொடுக்கல அதனால தான் நான் அப்படியே போயிட்டே இருக்கேன் வேறவர் வேறெவர் ஹி ஹஸ் கிவன் த காமெண்ட்ரினோ அதை நான் சொல்லிட்டேன் உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எதா கொடுத்துருந்தா மற்றபடி கொடுக்காத இடத்துலலாம் அப்படியே நான் போயிட்டே இருக்கேன் சரியா அதுக்கப்புறம் ஸ்தம்பேஷு மற்ற வாரண்யாக ஸ்தாபிதாக பரிபாலனை பூத்தய்ச பிஷாசாஸ்ட குஹ்யகாஷ்ட மகாபலாகா மேலும் மற்றவாரண்யா ஸ்தம்பேஷு அந்த மத்தவாரணியினுடைய ஸ்தம்பங்களுக்கு மேலே அதர் அதை வந்து ரக்ஷ யார் பண்ணுறா பரிபாலனே ஸ்தாபிதாஹா அதை ரஷ்ஷனை பண்றதுக்கு யார் வைக்கப்பட்டார்கள் அப்படின்னா பூத யக்ஷ பிசாசாஷ குஹ்யகாஷ பூத்தர்கள் யக்ஷர்கள் பிசாஷர்கள் குஹ்யகர்கள் இவைகள் மகாபலாகா இந்த மாதிரி இருக்கிற மகா பலசாலியான இவர்கள் வைக்கப்பட்டார்கள் ஜர்ஜரே தூ வினிக்ஷிப்தம் வைஜ் வஜ்ரம் தைத்திய நிர்வகனம் தற்பர்வசு வினிக்ஷிப்தா சுரேந்திராஹா ஹி அமித ஔஜசா ஸோ ஜர்ஜரே தூ தைத்திய வஜ்ரம் வினி வினிக்ஷிப்தம் ஸோ அந்த இந்திரனுடைய அந்த ஜர்ஜரம்னு பெயர உள்ள அந்த இந்திரனுடைய துவஜம் அது தைத்தியர்களை நிர்வகணம் அப்படின்னா அவளை அழிக்கக்கூடியது அந்த தைத்தியர்களை அழிக்கக்கூடிய அந்த வஜ்ரங்கிறது அங்கே வினிக்ஷிப்தம் அதுவும் அங்கே வைக்கப்பட்டது மேலும் என்ன தற்பசு சுரேந்திராக அமித தேஜசகா அமித தேஜசகா சுரேந்திராகி வினிக்ஷிப்தாக அந்த பருவங்களுக்கு மேலே அபரிமிதமான சக்தியோடு இருக்கின்ற ஸ்ரேஷ்டமான தேவதைகள் தேவர்கள் ஸ்தாபிக்கப்பட்டார்கள் ஸோ இந்த மாதிரி அதுக்கு வந்து ரக்ஷணங்கிறது அந்த நாட்டிய இதுக்கு பண்ணப்படுறது சரியா சிர பர்வஸ் ப்ரமா ட்வித்தே சங்கரஸ்திருத்தோ விஷ்ணு சத்து ஸ்கந்தோப்பந்து பஞ்சமே மஹாநகா சேஷவாசுகி தஷா ஏவம் விக்ன விநாசாய ஸ்தாபிதாக ஜர்ஜரே சுராஹா ஸோ அந்த ஜர்ஜரம்ங்கிறது துவஜம் தானே இந்திரனுடைய துவஜம் தானே அது வந்து ஏதோ இவ்வளோ அங்குலம் இருக்குமா நூற்றி எட்டு அங்குலம் இருக்குமா அவ்வளோ லாங் அது ஸோ அதனுடைய ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு தேவ தேவதைகள் அந்த அந்த துவஜத்தையே ரட்சணம் பண்ணுறா சிரக பர்வஸ்தித பிரம்மா த்விதீயே சங்கரஸ்ததா மேலே இருக்கிறத பிரம்மா காப்பாற்றுறார் மத்தியில் இருக்கிறது சங்கரன் காப்பாத்திரார் திருத்தியேஜ ஸ்தித விஷ்ணு மூணாவது இருக்கிறதுல விஷ்ணு காப்பாத்திரார் சதுர்த்தே ஸ்கந்த ஏவச்ச நாலாவது வந்து கார்த்திகேயனான ஸ்கந்தன் காப்பாத்திரார் பஞ்சமே சகாநாகா சேஷ வாசுகி தட்சகா ஸோ பெரிய நாகங்களான சேஷன் ஆதிசேஷன் வாசுகி தக்ஷகன் இவைகள் பஞ்சம பிரதேசத்தில் காப்பாற்றுறது ஏவம் விக்ன விநாசாய ஸ்தாபிதாக ஜர்ஜரே சுரா ஸோ இவ்வாறாக ஏவம் வினவிநாசாய விக்னத்தை போக்குவதற்காக ஜர்ஜரே சுரா ஸ்தாபித்தா இந்த சுரர்கள் இந்த ஜர்ஜரத்தில் இந்த ஜர்ஜரங்கிற அந்த துவஜத்தில் ஸ்தாபிக்கப்பட்டார்கள் ரங்கப்பீட்ட மத்தியே தூ ஸ்வயம் பிரம்மா பிரதிஷ்டிதா இஷ்டியர்த்தம் ரங்க மத்தியேற்று கிரியத்தை புஷ்பமோட்சணம் ஸோ ரங்கப்பீட்ட மத்தியே அந்த ரங்கபீட்டத்தினுடைய மத்தியில் ஸ்வயம் பிரம்மா பிரதிஷ்டிதாஷாத் அந்த பிரம்மாவானவர் உட்கார வைக்கப்பட்டார் ரமே தூ இஷ்டர்த்தம் ரங்கம் ரங்கமத்தியில் இஷ்டபூர்வகமாக புஷ்பமோட்சணம் கிரியத்தை அவருக்கு வந்து புஷ்பாஞ்சலி அப்படிங்கிறது செய்யப்படுகிறது இஷ்ட சித்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணப்படுகிறது அதுக்கப்புறம் பாத்தா வாசினேஷு பன்னகா அதஸ்தது ரங்கப்பீட்ட ரஷ்ணைத்து நியோஜித சோ பாத்தா ஏ பாத்தால வாசி பாத்தாளத்தில்த்தில் இருக்கின்ற யக்ஷர்கள் குஹியகர்கள் பன்னகர்கள் நாகங்கள் அவைகள் எல்லாமே அந்த அதஸ்தாத்து ரங்க ரங்கபீட்டத்தினுடைய ரங்க சாட்சாத்து கீழே அண்டர்க்ரவுண்டு அதில் ரக்ஷனையும் நியோஜிதாக அவைகள் வந்து அந்த அது கீழே இருக்கிற போஷனை காப்பாற்றுறது இது மூணும் இது யக்ஷ குஹ்யக பன்னகா அதுக்கப்புறம் நாயகம் ரக்ஷந்தி இந்திரஸ்து நாயிகாம்ச்ச சரஸ்வதி விதூஷகம் அத ஓங்கார சேஷாஸ்து பிரகிருர்ஹர ஸோ வந்து ரக்ஷதி இந்திரஸ்து நாயகம் இந்திரனானவர் அந்த நாயகனை ரட்சணை பண்ணுறார் சரஸ்வதிச்ச நாயிகாம் அந்த அதாவது சரஸ்வதி விளையாடினா தான் நாயிகாவினுடைய வார்த்தையில் ஏதாவது வாக்கில் ஏதாவது வரும் இல்லையா அதுக்கப்புறம் விதூஷக ஓம் கார ஓம்காரானவர் விதூஷகனை ரட்சிக்கிறார் சேஷாஸ்து பிரகிருதி பிரகிருதி ஹரஹ மீதி எல்லாரையும் யார் மற்ற எல்லா பாத்திரத்தையும் ரட்சிக்கிறது யார் அப்படின்னா சாக்ஷாத் சிவன் சிவனே வந்து ரட்சிக்கிறார் சரியா ஆ யானி ஏதானி நியுக்தானி தெய்வத்தானி இஹ ரணே ஏதானிய அதிதெய்வத்தி அதிதெய்வானி பவிஷியி இது உவாச்சை சக ஸோ அந்த பிரம்மாவானவர் ஏ ஏதானி இங்கே யானி ஏதானி நியுக்தானி தெய்வத்தானி இங்கே யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட தெய்வத்தங்களோ ரக்ஷணே இஹ இதை காப்பாற்றுறதுக்கு ஏதானிய அதிதெய்வத்தா தெய்வானி ஆர் தேவதானி பவிஷியி இது உவாச்ச இவை இவைகள் தான் இதுக்கு வந்து அதிதேவத்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஏதஸ்மின் அந்தரே ஏதன் அரே தேவ சை உிதா சாம்னா தாவது இமே விதாந்தாம் வச்சா த்தவயா ஸோ இந்த தருணத்தில் சர்வீ தேவ எல்லா தேவர்களிலாலும் பிதாமக உக்திரமாவானவர் சொல்லப்பட்டார் தாவது இமே விக்னா தாவது சா சாம்னா வச்சசா துவயா ஸ்தாப்பியந்தாம் ஸோ வந்து இந்த 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 இங்கே இதுக்கு வரப்போகிற மேலே வரப்போகிற விக்ரங்கள் எல்லாமே உன்னுடைய சாம்னா வச்சசா அப்படின்னா ரொம்ப ஒரு சாதுவான ஒரு வார்த்தைகளினால் நீங்கள் வந்து இந்த விக்னங்களை போக் போக்கடிக்கப்பட வேண்டும் ஸோ வந்து இது வந்து சாந்துவமான ஒரு வார்த்தை அப்படின்னா வெறும் சாந்துவனம் மாத்திரமா ஒரு கெட்டவனுக்கு வந்து ஒரு துர்பலம் ரொம்ப வந்து வீக்காக இருக்கிறவன் வந்து சா ரொம்ப சாதுவாக ஒரு அட்வைஸ் கொடுத்தானே அவன் எடுத்துப்பானா போன்ட்டு போயிண்ட்டே இருப்பான் ஸோ அங்கே தான் வந்து உனக்கு சாம தான பேத தண்டம் அந்த இது நாளையும் குறிப்பிடுறது ஸோ சாமங்கிறது என்ன உனக்கு மொல்லமாக ரொம்ப சாஃப்டாக பேசுகிறது சாமம் தானங்கிறது சத்ருக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அவனை வந்து பேசிஃபை பண்ணுறது அதுக்கப்புறம் பேதம்ங்கிறது பேத நீதி அவனுக்கு வந்து ஒரு குப்தசரன் மூலமாக ஒரு இது கொடுக்கறது ஒரு ஒரு இப்போ ஒரு அலையன்ஸ் மாதிரி வைக்கிறது அதுக்கப்புறம் தண்ட நீதி அப்படிங்கிறது சக்தியை வச்சுட்டு பண்ணுறது இது எல்லாமே வந்து நீதி சாஸ்திரம் அனுசாரம் ஸோ அதில் இந்த சாமத்தை இவர் சொல்கிறார் ஃபர்தராக இதை தான் வந்து பின்னாடி வர காரிக்கைகளில் விளக்க போயார் பூர்வம் சாம பிரயோக்தவியம் த்விதீயம் தானம் ஏவச்ச தயோகோ உபரி பேதஸ்ததோ தண்ட சரியா இதோட இந்த கிளாஸ் நான் நிறுத்திக்கிறேன்